பரசத்தில் வஹாபி கிளர்ச்சி. வஹாபி கிளர்ச்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய ஆட்சிக்கும் நிலப்பிரபுக்களுக்கும் எதிராக துவங்கப்பட்டது அந்த வஹாபி அப்படின்ற கிளர்ச்சி. வங்காளத்தில் பரசத் பகுதியில் 1827 வந்து தோன்றினது இந்த கிளர்ச்சி. இந்த வஹாபி கிளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வந்து தோன்றுச்சு அப்படின்னா பரசத் பகுதியில் வந்து தோன்றுச்சு வங்காளத்தில். என்ன டைமில் அப்படின்னா 1827. வஹாபி போதனைகளால் ரொம்பவும் ஈர்க்கப்பட்டவர் யார் அப்படின்னா டிடு மீர் அப்படிங்கிறவர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளர்ச்சிக்கு வந்து தலைமையேற்றார். இந்த வகாபி கிளர்ச்சிக்கு வந்து தலைமையேற்றார் டிடுமீர். ஜமீன்தாரி முறையால் ஒடுக்கப்பட்ட குறிப்பாக இஸ்லாமிய விவசாயிகள் மத்தியில் டிடுமீர் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா செல்வாக்கு மிக்க நபராக திகழ்ந்திருக்காரு. இருந்தாலும் பெரும்பான்மையான ஜமீன்தார்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்துக்களாக இருந்தாங்க. அதனால் இந்த கிளர்ச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்து எதிர்ப்பு அப்படின்னு சாயம் பூசப்பட்டுருச்சு. 1831 நவம்பர் 6 வந்து பார்த்தீங்கன்னா புர்ணியா நகரில் பெரும் தாக்குதல் வந்து நடத்தப்பட்டுச்சு. டிடுமீர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாக்குதல் நடந்துச்சு பார்த்தீங்களா 1831 நவம்பர் 6 டிடுமீர் வந்து உடனடியாக ஆங்கிலேய ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்றதாக அறிவிச்சிட்டாரு. உடனடியாக ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா பதிலடி கொடுக்க வந்து நினச்சாங்க. அதனால் ஒரு பெரும் எண்ணிக்கையிலான படைகளை நற்கல் பேரியாவுக்கு வந்து அனுப்புனாங்க. இந்த போராட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 50 வீரர்களோட டிடுமீர் வந்து பார்த்தீங்கன்னா கொல்லப்பட்டுட்டாரு. மேலும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா முத்துக்குமார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.